ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் தினேஷ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரெக்கரிங் டெபாசிட், தொடர் வைப்பு நிதி, இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்த்துடலாம். இது நடுத்தர மக்களுக்கான ஒரு சிறந்த சேமிப்பு திட்டம்னு கூட சொல்லலாம். இந்த திட்டம் பேங்க்லேயும் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்குது. பேங்க்கில் முதலீடு பண்ணுறதை விட போஸ்ட் ஆஃபீஸில் முதலீடு பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் தான் அதிகமாக லாபம் தராங்க, வட்டி விகிதமும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த திட்டத்தில் நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் முதலீடு பண்ணுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் கூட இதை சொல்லலாம். ஸோ வாங்க, ரெக்கரிங் டெபாசிட் பற்றி முழுசாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரெக்கரிங் டெபாசிட்னா என்னென்னா, மாதம் மாதம் உங்களால் முடிஞ்ச தொகையை போஸ்ட் ஆஃபீஸில் 5 வருஷம் முதலீடு பண்ணணும். குறைஞ்சது மாதம் 10 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக எவ்வளோ வேணாலும் நீங்கள் முதலீடு பண்ணலாம். குறைஞ்சது 10 ரூபாயாவது நீங்கள் மாதம் மாதம் முதலீடு பண்ணுற அளவுக்கு இருக்கணும். அதிகபட்சம் எவ்வளோ வேணால் நீங்கள் இதில் முதலீடு பண்ணிக்கலாம். அப்படி பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் 5 வருஷம் கழித்து நீங்கள் அந்த தொகையை வட்டியோடு சேர்த்து எடுக்க முடியும். ஸோ இப்போ வட்டி எவ்வளவு தராங்க அப்படின்னு பார்த்துடலாம். பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டேட் பேங்க்கில் வந்து 6.25% வட்டி தராங்க. HDFCல 6.75% வட்டி தராங்க. ஸோ பேங்க்கில் எல்லாருமே 6.25, 6.10, 6% இவ்வளோ தான் நமக்கு வட்டி கிடைக்குது. அதே போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் இந்த திட்டத்தில் முதலீடு பண்ணீங்க அப்படின்னா மாதம் மாதம் முதலீடு பண்ணணும். இது மாதிரி பண்ணிங்க அப்படின்னா 7.2% வந்து உங்களுக்கு இதில் வட்டி கிடைக்குது. ஸோ இதை இதனால தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸில் முதலீடு பண்ணுறது வந்து பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன். பேங்க்கில் முதலீடு பண்ணுறது உங்களுக்கு வட்டி கம்மி தான். அதே காசை நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் முதலீடு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய பணம் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ போஸ்ட் ஆஃபீஸ்லேயே நீங்கள் வந்து முதலீடு பண்ணுங்கள். இது எப்படி லாபகரமான திட்டம் அப்படின்னு சொல்கிறேங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம குறைஞ்சது இப்போ 100 ரூபாய் நீங்கள் மாதம் மாதம் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த 7.2% வட்டியில் நீங்கள் 5 வருஷத்துக்கு 6000 ரூபாய் முதலீடு பண்ணுவீங்க. நீங்கள் எடுக்கும்போது 7231 ரூபா இருக்கும். ஸோ அதாவது கிட்டத்தட்ட 1200 ரூபா உங்களுக்கு தருவாங்க. இது சின்ன முதலீடு. இதே நீங்கள் வந்து 500 ரூபாய்க்கு மாதம் மாதம் 500 ரூபாய் முதலீடு பண்ணீங்க அப்படின்னா 30000 ரூபாய் கட்டுவீங்க 5 வருஷத்துக்கு. நீங்கள் எடுக்கக்கூடிய பணம் 36000 ரூபாய் வரை இருக்கும். அதே நீங்கள் மாதம் மாதம் 1000 ரூபாய் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சி 1000 ரூபாய் மாதம் மாதம் முதலீடு பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் கட்டக்கூடிய தொகை 5 வருஷத்துக்கு 60000 இருக்கும். அவங்க நீங்கள் 5 வருஷம் கழித்து நீங்கள் எடுக்கக்கூடிய பணம் வந்து 72300 ரூபாய் வரை கிடைக்கும். இது அதே மாதிரி உங்களால் 5000 ரூபாய் கூட உங்களால் பண்ண முடியும், நல்ல வருமானம் வருது, 5000 ரூபாய் கூட என்னால் முதலீடு பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் பண்ணக்கூடிய தொகை வந்து 3 லட்சம் ரூபாய் வரை நீங்கள் முதலீடு பண்ணியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் எடுக்கும்போது 3,61,000 ரூபாய் வரை எடுப்பீங்க. இதுக்கு வந்து குறைஞ்சது வந்து 10 ரூபாய் இருக்கணும். அதிகபட்சம் அளவே இல்லை, நீங்கள் எவ்வளோ வேணால் முதலீடு பண்ணலாம். நான் ஒரு உதாரணத்துக்காக 5000 வரை போட்டு காட்டியிருக்கேன். சப்போஸ் இல்லை நான் இதை விட அதிகமாக பண்ணுறேன், இல்லை இதை விட கம்மியாக பண்ணுறேன் அப்படின்னா, இதை நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணுறேங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை நான் உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் மந்த்லி எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத அதை மேலே போட்டு அதை 10 ஆல் வகுத்துருங்க. வகுத்துட்டு அதை 725.05 பெருக்கிடுங்க. வரக்கூடிய அமௌண்ட் தான் நீங்கள் 5 வருஷம் கழித்து எடுக்கக்கூடிய தொகை. இப்படி தான் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கணும். இதுதான் அதுக்கான ஃபார்முலா. இது மாதிரி போட்டிங்க அப்படின்னா நீங்கள் 5 வருஷத்தில் எவ்வளோ அமௌண்ட் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் இந்த ஃபார்முலா மூலயமா போட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களே வந்து நீங்கள் எவ்வளோ முதலீடு பண்ண போகிறீங்களோ அதுக்கான தொகை எவ்வளோ வருதுன்னு நீங்களே இதை வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. மந்த்லி நீங்கள் எவ்வளவு மாதம் மாதம் போட போகிறீங்களோ அந்த தொகையை போட்டு 10 ஆல் வகுத்துருங்க. அதை வகுத்துட்டு வரக்கூடிய அமௌண்ட்டை 725.05 பெருக்கிடுங்க. ஸோ வரக்கூடிய அமௌண்ட் தான் நீங்கள் 5 வருஷம் கழித்து எடுக்கக்கூடிய அமௌண்ட்டு. ஸோ இது மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. புரியலை அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த திட்டத்தில் வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். இது வந்து மினிமம் 5 வருஷத்துக்கான ஒரு டெபாசிட் ஸ்கீம் தான் இது. அதுக்கு குறைவாக இல்லை. 5 வருஷம் நீங்கள் பண்ணி தான், 5 வருஷம் மாதம் மாதம் நீங்கள் தொகை வந்து பே பண்ணணும். ஒருத்தர் வந்து ஒரு அக்கௌண்ட்டு கூட 2-3 அக்கௌண்ட் கூட அவர் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கான ஃபெசிலிட்டியும் இருக்குது. இதில் ஒரு அக்கௌண்ட் மட்டும் இல்லை, 2-3 அக்கௌண்ட் கூட வச்சுக்கலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட்ஸ் கூட இதில் அவைலபிள் இருக்குது. நீங்கள் இல்லை உங்கள் மனைவி இல்லை யாரோ வேற ஒருத்தவங்க கூட ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கூட நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அதில் சேமிச்சுக்கிட்டு வரலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. இப்போ மற்றபடி பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களோட போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வேறு ஊருக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறீங்க அப்படின்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். வேறு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு உங்கள் அக்கௌண்ட் அங்கே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இல்லை பேங்க்லேருந்து கூட போஸ்ட் ஆஃபீஸ் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பிரான்ச் டு பிரான்ச் நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்ஸை வந்து மாற்றிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது. அப்புறம் இதோட வட்டி விகிதம் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 7.2%.
காம்பவுண்டட் இன்ட்ரெஸ்ட் தான், அதாவது கூட்டு வட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கடைசியில் முடியும் போது தான் அந்த மொத்த தொகையாக தான் எடுக்க முடியும். ஸோ மைனர் அதாவது சில்ட்ரன்ஸ்க்கு கூட நீங்கள் இதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஏஜ் எலிஜிபிலிட்டி வந்து 10 இல்லை 10க்கு மேலே இருக்கணும், அவங்க மட்டும்தான் இந்த அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ண முடியும். இப்போ நீங்கள் சப்போஸ் ஒரு மாதம் நீங்கள் வந்து பணம் கட்ட தவறிட்டீங்க அப்படின்னா, அடுத்த மாதம் நீங்கள் கட்டும்போது 5 ரூபாய் ஃபைன் போட்டு கலெக்ட் பண்ணுவாங்க, 5லேருந்து 10 ரூபாய்க்குள்ளே இருக்கும். அதே நீங்கள் 4 மாதம் நீங்கள் கட்ட தவறிட்டீங்க அப்படிங்கன்னா இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் அக்கௌண்ட் உங்கள் மறுபடியும் உங்களால் கண்டினியூ பண்ண முடியாது, அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடணும். இதுக்கு வந்து டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குதுங்க. சப்போஸ் இந்த நீங்கள் 5 வருஷம் கட்டிட்டு எடுக்கிற தொகை மொத்த தொகைக்கு வந்து எந்த டேக்ஸும் இருக்காது. அது மாதிரி நீங்கள் இந்த மாதிரி மாதம் சேமிக்கிற பணத்தை வந்து நீங்கள் வந்து கிளைமும் பண்ணிக்கலாம், அந்த வருஷம் டேக்ஸ் ரீக்ளைம் பண்ணிக்கலாம். இந்த பெனிஃபிட்ஸ்லாம் வந்து இந்த ரெக்கரிங் டெபாசிட் ஸ்கீமில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன், இது நடத்துகிற மக்களுக்கான ஒரு சிறந்த முதலீடு திட்டம் தான் அதை சொல்லணும். ஸோ எல்லாருனாலையும் பெரிய அமௌண்ட்டு சேமிக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் அமௌண்ட்டாவது சேமித்து வைக்கலாம். ஸோ அவங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஸ்கீம். ஸோ எல்லோரும் மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாருமே வந்து இதில் முதலீடு பண்ணணும். கண்டிப்பாக ஒரு ஆளுக்கு ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தா கூட நல்லது தான். ஸோ எல்லோரும் இந்த திட்டத்தை யூஸ் பண்ணி உங்களோட பணத்தை இதில் முதலீடு பண்ணுங்கள். வேறு எதுவும் டவுட்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.